மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் பேரவைத் தலைவரான தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த துறையினுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தொழிலியல் துறையினுடைய சார்பில் தமிழ்நாட்டிலே இப்போது நடந்து வரக்கூடிய அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல உலகளாவிய அளவில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அகழ்வாய்வுகளாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கீழடியிலே நடந்து வரக்கூடிய அகழ்வாய்வுகள் உலகளாவிய அளவில் நம் அனைவருடைய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஆய்வுகளாக இந்த அகழ்வாய்வுகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஏன் இந்த அகழ்வாய்வுகள் தேவை, இதெல்லாம் தேவைதானா என்கின்ற ஒரு சாராருடைய குரலும் இன்றைக்கு ஒலிக்க துவங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே தமிழ்மொழியினுடைய தொன்மையை பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொன்மையை வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஏதோ தமிழ்மொழியினுடைய தொன்மை என்பது 9வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து ஆரம்பித்தது என்று அறிவார்ந்த உலகமே ஒரு காலத்திலே சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழுக்கு என்று ஒரு தனித்துவம் கிடையாது, தமிழ் வேற்றுமொழி சார்ந்து உருவானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழினுடைய தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் அசோகன் பிராமிக்கு பிறகுதான் அந்த எழுத்து வடிவம் நமக்கு வந்து என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் ஒன்று உண்டு இருந்தது. தமிழனுக்கு என்ற தனியான அடையாளம் கிடையாது, மொழிக்கென்று ஒரு தனியான அடையாளம் கிடையாது என்ற அந்த காலகட்டத்தில் தான் சங்கத்தமிழ் இலக்கியங்களை தவிர என்ன உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது, உங்களுடைய பழமையை பறைசாற்றுவதற்கு அறிவியல் பூர்வமாக என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்று கேட்ட காலத்தில் தான் தமிழிக் கல்வெட்டுக்கள் நமக்கு துணை வந்தன. மாங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழிக் கல்வெட்டில் தான், மதுரையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்குளத்தில் வந்த கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பெயரை தாங்கி வந்த அந்த கல்வெட்டை கண்டுபிடித்ததற்கு பிறகுதான் தமிழினுடைய அந்த தொன்மை என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு 2வது நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிமு 2வது நூற்றாண்டு என்று நிர்ணயிக்கப்பட்டது. அறிவு உலகம் அதற்கு மேலே தமிழினுடைய தொன்மையை கொண்டு செல்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு பிறகு புரிமான் கோம்பை நடுகல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. புரிமான் கோம்பை நடுகல் கல்வெட்டுக்கு பிறகுதான் தமிழினுடைய தொன்மை என்பது கிமு 5வது நூற்றாண்டாக இருக்கும் என்று ஆய்வுலகம் ஏற்றுக்கொண்டது. கீழடியினுடைய ஆய்வுகள் வந்தது. கீழடியில் நடந்த பிறகு அகழ்வாய்வுகளிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருள்கள், அந்த பானையோடுகளில் இருந்த தமிழ் எழுத்துக்கள், அதனுடைய கரிம மாதிரிகளை நாம் செய்த பகுப்பாய்வுகள் இங்கல்ல, அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிக் அந்த லெபார்டரியிலே நாம் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் தமிழினுடைய தொன்மை கிமு 6வது நூற்றாண்டாக வந்தது என்று ஒரு நூற்றாண்டை அதற்கு மேலே செய்திருக்கக்கூடிய ஆய்வுகள் நம்முடைய கீழடியுடைய ஆய்வுகளாக வெளிவந்தது. அது மாத்திரமல்ல, இந்த தமிழ் சமுதாயம் என்பது கிமு 6வது நூற்றாண்டிலேயே படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் விளங்கி வந்தது என்பது மாத்திரம். கங்கை சமவெளியிலே அந்த காலத்திலே இருந்த நகரமயமாக்கல் வேறு பகுதியிலே இல்லை என்பதை முறியடித்து கங்கை சமவெளியிலே இருந்த அந்த நகர நாகரிகம் வைகை சமவெளியிலும் இருந்தது என்பதை நிரூபித்த ஆய்வுகள் கீழடி ஆய்வுகள். அதே போல மகாஜனபாதருடைய காலத்தில் அங்கே இருந்த அந்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வாணிபம் நம்முடைய வைகை சமவெளியிலே இருந்தது என்பதற்கு நிரூபித்த ஆய்வுகள் கீழடி ஆய்வுகள். இதை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் இன்றைக்கு தொல்லியல் துறையினுடைய சார்பிலே நடைபெற்று கொண்டு வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள்.